பிக் பாஸ் தமிழ் இந்த நைட் லைவ் ஸ்ட்ரீமில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா ஆர்ஜே அனந்திட்ட எஸ்கேப் ஆனதுதான். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா சௌந்தர்யா சைடு வந்துட்டாங்க சப்போர்ட் பண்ணி. சாட்டர்டே சண்டே எபிசோடில் குரூப்பிசம்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகி அதை அவங்களுக்கு நெகட்டிவாக போகிறது தெரிஞ்சு அவங்க குரூப்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வழங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சௌந்தர்யா கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யாட்ட நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பட் நீ வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கு, அதனால தான் ஆடியன்ஸ்க்கு உன்னைய பிடிச்சிருக்கு. ஸோ உனையமாக தான் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இனிமேல் நான் கேமில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் அண்ட் அவங்க கூட குரூப்பாக விளாடாமல் நான் உனைய மாதிரியே விளாட போகிறேன்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்லியிருந்தாங்க. இது வந்து அண்டர்பில்ட்டின்னு சொல்லலாம், அதே சமயம் ஸ்பாட் மூவ்னு சொல்லலாம். ஸோ தர்ஷிகா நேற்று அந்த குரூப்பிசம் டேக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நேற்று நைட் நடந்த ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே அனந்தி பெரிய கலவரமே பண்ணாங்க கேர்ள்ஸ் டீம் கூட, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக தர்ஷிகா நேற்று நைட் பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, மற்ற கேர்ள்ஸ் மாதிரி ஆர்ஜே அனந்தி கூட பேசாமல் டக்குன்னு படுத்து தூங்கினது.